அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்று 12 ராசிகளுக்கான நற்பலன்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இன்று 14/6/2020 சார்வரி வருடம் வைகாசி மாதம் 32 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. இன்றைய யமகண்டம் 12:00 to 1:30 வரை. இன்று மகம் பூரம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்று சூரிய உதயம் 5:53 ரிஷப லக்னம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேசராசி நண்பர்களே, இன்று வெற்றிகரமான பலன்களுக்கான உறுதியும் திட்டமும் அவசியம். பொறுமைகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் உற்சாகமாக இன்று இருக்க வேண்டும். பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் இன்று காணப்படாது. கவனக்குறைவு காரணமாக பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் நடக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி நிலவும். ஆழ்ந்த புரிந்துணர்வு ஏற்பட தேவையற்ற தீய உணர்வுகளை தவிர்க்கவும். இன்று வாய்ப்புகள் குறைந்து காணப்படும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இன்று குறைவு. உங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படும் என்பதால் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ரிஷபராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக அமையப்போகிறது. புதிய வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் பணிகளை எந்த இடையூறும் இல்லாமல் மேற்கொள்வீர்கள். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் நடக்கவிருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பற்றி உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேச இருப்பீர்கள். நிதி நிலைமையை இன்று சிறப்பானதாக தான் அமையும். சேமிப்பு நிலை சிறப்பாக இருக்கும். இன்று உங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். சிறந்த ஆரோக்கியம் பராமரிக்கப்படும். மிதுன ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகலாம். நீங்கள் சமநிலையோடு காணப்படுவீர்கள். அனைத்து விஷயங்களிலும் கட்டுப்பாட்டுடன் இருப்பீர்கள். பணியிடத்தில் முன்னேற்றகரமான சூழல் காணப்படும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் துணையிடம் நல்ல அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவரிடையே நல்ல உறவை பராமரிக்க இயலும். சுதந்திரமான நிதி நிலைமையும் நிதியில் ஸ்திரத்தையும் காணப்படும். நீங்கள் உங்கள் நிதி நிலையை கட்டுக்குள் வைத்திருப்பீர்கள். இன்று உங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பானதாகவே இருக்கும். இதனால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி நண்பர்களே, இன்று பயணம் செய்வதில் முனைந்து இருப்பீர்கள். உங்களை சுற்றி மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்வீர்கள். மற்றவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது சிறந்த பலன் தரும். உங்கள் கடின உழைப்பின் காரணமாக உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். படைப்பாற்றல், புதுமையான திறமை மற்றும் திட்டமிடல் மூலம் நீங்கள் பணியை சிறப்பாக செய்வீர்கள். நீங்கள் உங்கள் துணையுடன் சமநிலையை அணுகுமுறை மேற்கொள்வீர்கள். உறவில் திருப்தியை தக்கவைக்க நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். இன்று பணவரவு குறைந்தே காணப்படும். கூடுதல் செலவுகள் செய்ய நேரலாம். இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இன்று இரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சிம்மராசி நண்பர்களே, இன்று நற்பலன் காண நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் பயனுள்ளதாக இருக்கும். இறை மந்திரம் மற்றும் ஸ்லோகங்கள் கூறுவதன் மூலம் நீங்கள் திருப்தியாக உணர்வீர்கள். உங்கள் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்வதன் மூலம் வெற்றி காண்பீர்கள். உங்கள் மனதில் குழப்பமான எண்ணங்கள் காணப்படலாம். ஆனால் உங்கள் துணையுடன் நேர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டீர்கள். உங்கள் துணையுடன் நல்லுறவு பராமரிக்க நீங்கள் நம்பிக்கையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். பணத்தை கையாளும் பொழுது கவனமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். பணத்தை செலவு செய்யும் போது அதிக செலவுகளை கண்காணிக்க வேண்டும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தியானம் மேற்கொள்வது சிறந்த பலன்களை அளிக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று நீங்கள் அதிக முயற்சி எடுப்பீர்கள். உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும். பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலைகள் இன்று காணப்படும். இதனால் நீங்கள் பணிகளை மகிழ்ச்சியுடன் மேற்கொள்வீர்கள். கடினமான பணிகளையும் திட்டமிட்டு எளிமையாக மேற்கொள்வீர்கள். உங்கள் துணையிடம் இனிமையாக பேசுவீர்கள். இது உங்கள் துணையை மகிழ்விக்கும்.
இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். பண வரவு நிலையாகவும் அதிக அளவிலும் காணப்படும். இன்று நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள், அதன் மூலம் திருப்தி காண்பீர்கள். இன்று சிறந்த ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். நீங்கள் இன்று சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு நன்மையாகவே முடிகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள். மறக்க முடியாத தருணங்களை அனுபவிப்பீர்கள். சவாலான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள். உங்கள் திறமை மூலம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். நீங்கள் கடினமான பணிகளையும் எளிமையாக ஆற்றுவீர்கள். உங்கள் துணையுடன் உற்சாகமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்கள் நெருங்கிய நண்பரின் திருமண வைபவத்தில் கலந்து கொள்வதன் மூலம் நீங்கள் இருவரும் நெருக்கமாவீர்கள். நிதிநிலைமை திருப்திகரமாக இன்று அமையும். நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். இது உங்கள் எதிர்காலத்திற்கு உதவும். உங்கள் சந்தோஷகரமான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியம் பராமரிப்பீர்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல. இன்று உங்கள் செயல்களில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். செயல்களை திட்டமிட்டு மேற்கொண்டால் வெற்றி பெறலாம். நீங்கள் சக பணியாளர்களால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். பொறுமையுடன் தொடர்ந்து செயலாற்றுங்கள். தகவல் தொடர்பில் ஏற்படும் பிரச்சனை காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம். இது புரிந்துணர்வையும் நல்லிணக்கத்தையும் உங்கள் துணையுடன் பாதிக்கும். இன்று பணப்புழக்கம் குறைந்துதான் காணப்படும். கூடுதல் செலவுகள் செய்ய நேரலாம். அதனால் நீங்கள் கடன் வாங்கவும் நேரலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால் வலி ஏற்படலாம். தியானம் சிறந்த பலனை உங்களுக்கு அளிக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று சவால்கள் நிறைந்து காணப்படுவதால் சாதகமான பலன்கள் கிடைக்காது. உங்கள் வழக்கமான பணிகளை மேற்கொள்வதை கடினமாக உணர்வீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். அமைதியாக இருப்பதன் மூலம் நன்மை பெறலாம். பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. இந்த சூழ்நிலையை சமாளிக்க பொறுமை அவசியம். சக பணியாளர்களுடன் அமைதியான முறையில் உறவாட வேண்டும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான உறவை தக்க வைத்து கொள்ள நட்பான அணுகுமுறை தேவை. உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இருவரும் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் காரணமாக அதிக பணம் விரயமாகும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மகர ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சீரான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பதாக உணர்வீர்கள். இன்று சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியம் உள்ளது. பணியை பொறுத்தவரை முன்னேற்றகரமான பலனுக்கு சாத்தியம் உள்ளது. உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். நண்பரின் திருமண வைபவத்தில் கலந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாள் இனிமையாக இருக்கும். இதனால் இருவரிடையே உறவு பிணைப்பு வலுப்படும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். சேமிப்பு நிலை உயர்வதற்கான சாத்தியம் உள்ளது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான நாளாகத்தான் அமையப் போகிறது. கும்பராசி நண்பர்களே, இன்று பதட்டமான மனநிலையில் காணப்படுவீர்கள். அதனால் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைப்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்க போகுது. உங்கள் அன்றாட செயல்களை மேற்கொள்ளும் போது கவனம் தேவை. குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது கடினமாக காணப்படும். உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படும். தவறான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் சூடான வாக்குவாதங்களில் ஈடுபடுவீர்கள். இது உறவில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பாதிக்கும். இன்று பண நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீணான செலவுகள் காணப்படும். உங்கள் குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகளை செய்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது. உங்களுக்கு கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். மீனராசி நண்பர்களே, இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்த நிச்சயமற்ற பலன்கள் உங்களுக்கு காணப்படும். எல்லா விஷயங்களிலும் பொறுமை மேற்கொள்வதன் மூலமாக வெற்றி காணலாம். பணியில் கவனக்குறைவு ஏற்படலாம். எனவே நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளில் கவனம் தேவை. உங்கள் துணையின் விருப்பப்படி நடப்பதும் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்வதும் நல்லுறவை வளர்க்க உதவும். இன்று அதிக செலவுகள் உங்களுக்கு காணப்படும். உங்களால் முடிந்த அளவு சேமிக்க வேண்டும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதியாக இருப்பதும் பிரார்த்தனை மேற்கொள்வதும் சிறந்த பலன்களை கொடுக்கும்.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் எப்படி அமைய போகிறது, இன்றைய 12 ராசிகளுக்கான நற்பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.